हलो एव्री वन वेलकम बैक टू अवर चैनल நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா என்னோட நேம் ஆர்த்தி. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம வந்து பிம்பிள்ஸ்க்கும் வந்து டைனி பம்ப்ஸ்க்கும் வந்து நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. டைனி பம்ப்ஸ்னா வந்து மிலியா என்ஜிமான்னு நம்ம சொல்லலாம் மெடிக்கல் டேர்ம்ஸ்ல. ஆனா வந்து அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சில பேருக்கு தெரியாது. நம்ம வந்து அதை பிம்பிள்ஸ்லேயே நம்ம நினைச்சிட்டு இருப்போம், ஆனா அது கண்டிப்பா பிம்பிள்ஸ் கிடையாது. அது பேர் மிலியான்னு சொல்லுவாங்க, அல்ல என்ஜிமான்னு சொல்லுவாங்க. அதை எப்படி நம்ம கியூர் பண்ணலாம் ஹோம் ரெமெடி வச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அதிகமா இருந்துச்சுன்னா பிளீஸ் வந்து டாக்டர் கிட்ட போய் ரெஃபர் பண்ணுங்க. இதை வந்து நம்ம பிம்பிள்ஸ்னு விட்டுருந்தா நம்மளுக்கு ஃபேஸ் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. இதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றேன். பிம்பிள்ஸ்னா வந்து நம்ம ஃபேஸ்ல வந்து ஹார்டா இருக்கும். ஆனா மிலியான்றது வந்து இந்த டைனி பம்ப்ஸ் எங்கெங்க இருக்கும்னா, நம்ம ஃபோர்ஹெட், நம்ம நோஸ், நம்ம சீக்ஸ், நம்ம வாய் சுத்தி இருக்கும். குட்டி குட்டியா இருக்கும், பொறி பொறியா, என்னடா அது பொறி பொறியா இருக்குன்னு நம்ம பார்ப்போம். அது எல்லாமே வந்து டைனி பம்ப்ஸ் தான் சொல்லுவோம். பிம்பிள்ஸ்ன்றது ஒரு ஏரியால வந்து ரெட் கலர்ல இருக்கும். வந்து நம்ம கேர் பண்ணிக்கலன்னா நம்ம ஃபேஸ் ஃபுல்லாவே வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மிலியா எப்படி வருதுன்னா, நம்ம ஸ்க்ரப் வந்து யூஸ் பண்ணாதனால. ஸ்க்ரப் மீன்ஸ் எக்ஸ்ஃபோலியேட் பண்ணாதனால. எக்ஸ்ஃபோலியேட் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ப்ராப்பரா சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணாதனால. அதே மாதிரி நம்ம சன்ல வந்து நிறைய நேரம் இருக்கும் போது நம்ம ஸ்கின் வந்து தாங்கிக்காம சன் டேமேஜ் ஆகும். தேர்ட் ஸ்டெப் வந்து நம்ம ஃபவுண்டேஷன். ஃபவுண்டேஷன் வந்து நம்ம கரெக்டா யூஸ் பண்ணாதனாலையும் நம்மளுக்கு வரும். மிலியாவை எப்படி கியூர் பண்ணுதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இதுக்கு மொத்தம் ஃபோர் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம கான்ஸ்டன்டா எஸ்பிஎஃப், அதாவது கான்ஸ்டன்டா சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணணும். செகண்ட் ஒன் வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணணும். நம்ம ஸ்கின்ல இருக்க டெட் செல்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டு நம்ம குட் செல்ஸை வந்து நம்ம ஸ்கின்னுக்கு இது பண்ணணும். தேர்ட் இது வந்து நம்ம லைட் கிரீமாவும் யூஸ் பண்ணணும். கிரீம் யூஸ் பண்றவங்க இருந்தா லைட் கிரீமா யூஸ் பண்ணுங்க. இந்த ஸ்டீராய்ட்ஸ் இருக்கிற கிரீமை யூஸ் பண்ணாதீங்க. ஃபோர்த் மெத்தட் என்னன்னா, நம்ம டபுள் கிளென்சிங் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணணும். டபுள் கிளென்சிங் மெத்தட் எப்படி யூஸ் பண்றது நான் இன்னொரு வீடியோல சொல்றேன். இப்போ வந்து ஹோம் ரெமெடிஸ் என்னன்னு நம்ம இப்ப பாத்திரலாம். நம்ம ஹோம் ரெமெடி பண்றதுக்கு தேவையான பொருட்கள் சாண்டல்வுட் பவுடர், முல்தானி மெட்டி. நாட்டு மருந்து கடையில் இது ரெண்டுமே கிடைக்கும். முல்தானி மெட்டி வந்து நாட்டு மருந்து கடையில் 30 ரூபாய்க்கு வாங்கினேன். இந்த பேக் போடுறதுக்கு முன்னாடி நம்ம எப்பயும் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இந்த பேக் போடணும். அதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு முல்தானி மெட்டி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். முல்தானி மெட்டி பவுடர் நம்ம எவ்வளோ ஆட் பண்ணுறோமோ அதை விட ஈக்குவலாக நம்ம ஆட் பண்ணணும், இல்லை வந்து ஹாஃப் ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கணும். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நான் வந்து நார்மல் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட ரோஸ் வாட்டர் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை வந்து நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எங்கே டைனி பம்ப்ஸ் இருக்கோ அங்கே அப்ளை பண்ணிட்டு வரணும். வீக்லி வந்து 3 டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இன்னொரு ரெமெடி என்னென்னா, எசென்ஷியல் ஆயில் நம்ம யூஸ் பண்ணணும். எசென்ஷியல் ஆயிலில் டீ ட்ரீ ஆயில் வந்து மெயினாக வந்து நம்மளுக்கு ஈஸியாக கம்மி பண்ணணும். நான் ஜஸ்ட்டு வந்து டூத் ப்ரஷ் வச்சு நான் அந்த ஏரியாவில் வந்து லைட்டாக வந்து ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கிட்டேன். ஸ்க்ரப் பண்ணணும்னா நம்ம ஹார்டாக பண்ணக்கூடாது. அந்த ஏரியாவில் வந்து நம்மளுக்கு பெயின் வர ஆரம்பிச்சிடும், இல்லை பிளட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து பொறுமையாக பண்ணிக்கணும். ஸ்க்ரப் பண்ணக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேக்கை வந்து நம்ம ஃபேஸ்க்கில் அப்ளை பண்ணிக்கலாம். எங்கெங்கே இருக்கோ அங்கே வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம நல்லா வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எப்பயும் போல் வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும், இல்லாட்டி வந்து நம்ம டீ ட்ரீ ஆயில் நம்ம யூஸ் பண்ணணும். எந்தெந்த ஏரியாவில் இருக்கோ அங்கே வந்து நம்ம ஆலோவேரா ஜெல் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வீக்லி வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நம்ம ஸ்க்ரப் பண்ணணும். ஸ்க்ரப்னால் எக்ஸ்ஃபோலியேட் பண்ணணும். எக்ஸ்ஃபோலியேட் பண்ணிவிட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு மாஸ்க் யூஸ் பண்ணணும் நம்ம ஃபேஸ்க்கு. அப்போ தான் வந்து இதுமாரி டைனி பம்ப்ஸ்லாம் வராமல் இருக்கும். முல்தானி மெட்டி வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ட். ஸோ வந்து நம்ம சன் டேன் இருந்தாலும் நம்மளுக்கு ரிமூவ் ஆகும். அதே மாதிரி சீக்கிரமாக வந்து பிம்பிள்ஸ் வந்து க்யூர் ஆகும். அது டைனி பம்ப்ஸ் வந்து சில ஏரியாவில் இருந்துச்சுன்னா அந்த ஏரியாவில் இருக்கும் போது நம்ம பிக் பண்ணவோ போக் பண்ணவோ கூடாது, அதாவது குத்தக்கூடாது, கையை வச்சு நோண்டக்கூடாது. அந்த கையை வச்சு நோண்டிட்டு நீங்கள் வேறு ஏரியாவில் நீங்கள் டச் பண்ணால் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வாஷ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம எசென்ஷியல் ஆயில் இல்லை வந்து ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ணிக்கணும். இந்த வீடியோவில் நீங்கள் என்னென்ன கற்றுக்கிட்டீங்கன்னு என் கூட ஷேர் பண்ணுங்கள். அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.